நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று குபேர அமாவாசை இரவு பத்து மணிக்குள் மகாலட்சுமி தாயருக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் வீட்டில் தரித்திரம் நீங்கி வற்றாத செல்வம் பெருகும் உங்கள் வீட்டில் செல்வ நிலை பெருகணும் வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ரிமூவ் ஆகணும் மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் கடன் நீங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு வீடியோட எண்ணில் சொல்கிறேன் அதையும் இன்றைய தினம் அமாவாசை நாளில் செய்யுங்க கண்டிப்பாக உங்க கடன் பிரச்சனையும் முடிவுக்கு வரும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைய தினம் அமாவாசை மதியம்குள்ளே நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சுருங்க வீட்டில் படையல் போடுறவங்க இந்த மாதிரி செய்கிறவங்க எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இந்த வியாழக்கிழமையில் வந்திருக்க இந்த அமாவாசை ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஈவினிங்கில் எத்தனை மணிக்கு மேலே வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இரவு பத்து மணிக்குள்ளே செஞ்சுருங்க இன்றைய தினம் ரொம்பவே ஸ்பெஷலான நாள் ஏன்னா அமாவாசையே வந்திருக்கு அதே மாதிரி குபேரருக்கு உகந்த வியாழக்கிழமை குபேரர் பூஜை செய்யக்கூடிய உகந்த நாளான வியாழக்கிழமை சேர்ந்து வந்திருக்கு ஸோ இந்த நாளை கண்டிப்பாக தவற விடாதீங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயமும் இன்றைக்கி செய்ய போறீங்க அதே மாதிரி குபேரருக்கு உகந்த நாள் இந்த நாளில் ஒரு தீபம் ஏற்ற போகிறீங்க இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வீட்டில் வற்றாத செல்வத்தை கொடுக்கும் அதே மாதிரி அமாவாசை வந்து பழக்கம் இல்லாதவங்களுமே சரி இன்றைய தினத்தை கண்டிப்பாக தவற விடாதீங்க வியாழக்கிழமையோடு வந்திருக்கும் அமாவாசை இந்த நாளில் இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் வீட்டில் உங்களுக்கு செல்வமழை மழை பொழிய ஆரம்பிக்கும் பித்ரு வழிபாடு செய்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு பித்ருக்களோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை குறிப்பா ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை குபேர வழிபாடு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்க மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதுனால உங்களுக்கு அவங்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் இன்றைய தினம் மாலை நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா லக்ஷ்மி குபேர பூஜை செய்யற பழக்கம் இருக்கவங்க லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம் அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா மகாலட்சுமி தாயாருக்கும் நான் சொல்கிறேன் இந்த தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறவங்க குறி கண்டிப்பா இன்றைய நாள் ஒரே ஒரு பொருளை வந்து நீங்க வந்து பிரசாதமாக வைங்க கண்டிப்பா உங்களுடைய அந்த நிலை உயரும் லக்ஷ்மி குபேரர் படத்தை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு மலர் மாலை நல்ல வாசனை மிகுந்த மல்லிகை பூல நல்ல ஒரு கொஞ்சம் வாங்கி நீங்க மலர் மாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கைப்பிடி அவலை எந்த அவலா வேணா இருக்கலாம் அந்த அவலை பிரசாதமாக வைங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றுங்க இதை வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணாதவங்களும் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயருக்கும் இந்த நெய் தீபம் ஏற்றலாம் அதுக்கப்புறம் அந்த சில்லறை காயின் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த பழக்கம் இருக்கவங்க அதை பண்ணுங்கள் பழக்கம் இல்லாதவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இன்றைய தினம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா வளர்ப்புறை நாட்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது நாங்கள் பூஜை எல்லாம் பண்ணலைங்க இந்த தீபம் மட்டும் ஏற்றலாமா ஒரு கைப்பிடி அவள் மட்டும் வச்சு வழிபடலாமா கண்டிப்பாக வழிபடலாம் அடுத்து மகாலட்சுமி தாயருக்கு நான் சொல்ல போகிற இந்த முக்கியமான ஒரு தீபம் இதையும் கண்டிப்பாக இன்றைய தினம் ஏற்றுங்க லட்சுமி குபேர பூஜை செய்ய முடியாதவங்க கூட மகாலட்சுமி தாயருக்கு இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வற்றாத நிலை வரும் அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி இந்த தரித்திரமான நிலை இதை வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு நிலை உங்கள் வீட்டை விட்டு போயிடும் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி கார்டாக உங்கள் வீட்டில் நிரம்பி இருக்கும் இதை நீங்கள் வந்து தொடர்ந்தும் செய்யலாம் இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டும் இந்த தீபம் ஏற்றலாம் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம ஏற்றப்போகிற தீபத்துக்கு நம்ம என்னெல்லாம் தயார் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா தொடச்சி நல்ல ஒரு மஞ்சள் குங்குமம் தாழம்பு குங்குமம் நல்ல வாசனை மிக்க குங்குமமாக இருக்கும் அதை வச்சு தயார் பண்ணிக்கோங்க தனியாக மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இல்லைனா கூடமே ஒரே படத்தில் எல்லா சாமியும் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதில் இருக்க மகாலட்சுமி தாயாருக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அந்த தாயாருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனை மிகுந்த மலரால மகாலட்சுமி தாயாருக்கு அலங்காரம் பண்ணிடுங்க இப்போது தீபத்துக்கு நீங்கள் என்ன ரெடி பண்ணோம் முக்கியமாக இரண்டு பொருட்கள் கிச்சனில் இருக்கிற ரெண்டு பொருளை நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ நீங்கள் வந்து வெளியே போய் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த தீபத்துக்கு ஒரு தட்டு சின்ன தட்டு இருந்தாலும் ஓகே அப்படி இல்லை வாழை இலை கிடச்சதுனால ஓகே அதில் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு கைப்பு நிரப்ப போகிறீங்க நிரப்பி நல்ல ஒரு வட்டமாக ரெடி பண்ணிக்கோங்க இந்த பச்சரிசிக்கு மேல ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு நம்ம சமையலுக்கு எல்லாம் பாத்தீங்களா துவரம் பருப்பு அந்த பருப்பு ஒரு கைப்பிடி இது ரெண்டுமே வந்து அந்த வாழையலை அப்படி இல்லைன்னா சின்ன தட்டு இருந்துச்சுன்னா அந்த தாம்பலத்தட்டுல நீங்க பரப்பிக்கோங்க அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் நீங்க வந்து நெய் தீபம் இட்டு ஏற்றனா ரொம்பவே சிறப்பானது நெய் தீபம் ஏற்ற முடியாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பஞ்சு தெறி போட்டு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க நெய் தீபம் முடிஞ்சவங்க நெய் ஊற்றி ஏற்றலாம் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த நெய் தீபம் ஏற்றுறது உங்களுக்கு வீட்டில் வந்து வற்றாத செல்வநிலை வரணும்னா இங்கே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த தீபம் ஏற்றலாம் இதை எல்லாமே நீங்கள் தயார் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஈவினிங்கில் ஆறு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே ஏன்னா சில பேர் வந்து வேலைக்கு போயிருக்கும் ஒம்பது மணிக்கு தான் வருவோம் எட்டு மணிக்கு தான் வருவோம்னு சொல்லியிருக்கீங்க அவங்க எல்லோரும் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா உடனே இதை தயார் பண்ணி ஏற்றலாம் ஆனால் இன்றைய நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் எல்லாமே அலங்காரம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்களா இந்த தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மனதார உங்கள் வேண்டுதலை வைங்க வீட்டில் நல்ல ஒரு செல்வநிலை பெருகணும் வற்றாத செல்வம் இருக்கணும் கடன் பிரச்சனையும் அடையணும் இந்த மாதிரி மனதார இன்றைய தினம் வேண்டிக்குவோம் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் பழிக்கும் உங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் பெருகும் அதுக்கப்புறம் இந்த பருப்பு பச்சரிசி இதை வந்து நீங்கள் சமையலுக்கு அடுத்த நாள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காகங்களுக்கு பறவைகளுக்கு புறாக்களுக்கு இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு போய் போட்டுரலாம் அதை வந்து அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருவாங்க பறவைகளுக்கு தானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் எப்போவுமே ஒரு கைப்பிடி அரிசி வந்து பறவைகளுக்கு தானமாக செய்யு இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழியில் பணம் வர்றதுக்கு ஒரு வழி பிறக்கும் இப்போ இன்றைய நாளில் நீங்கள் வந்து இந்த தீபத்தை இரவு பத்து மணிக்குள்ளே ஏற்ற சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சி டைம் வந்து இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னா கூட பரவாயில்ல இன்றைய தினம் இந்த தீபத்தை வந்து கண்டிப்பாக ஏற்றி உங்கள் வேண்டுதலை வைங்க உங்கள் வீட்டில் அந்த கஷ்டமான அந்த பொருளாதார சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் நீங்கள் நெய் தீபம் எந்த அளவுக்கு ஏற்றிங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல்வநிலை உங்களுக்கு உயரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பச்சரிசி துவரம் பருப்பு இது இரண்டுமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள் இந்த இரண்டு பொருட்கள் வச்சு அதுக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றிருக்கோம் கண்டிப்பாக அதற்கான நேர்மறை ஆற்றல் பவர் வந்து அதிகமாகவே இருக்குது அந்த பவர் வந்து உங்கள் வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றல் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் காலை மாலை இரண்டு விலையுமே நீங்கள் வந்து டெய்லி தீபம் ஏற்றுங்க விலக்கேற்றின வீடு பாழாகுதுன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் ஒரு ஒளி இருக்கும் பார்த்தீங்களா அது நீங்கள் ஏற்ற ஏற்ற பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் தெரியும் செவ்வாய் வலி மட்டும் ஏற்றாமல் தினமும் ஏற்ற ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன அந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை வழக்கமாக நீங்கள் செய்கிற பழக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக செய்யலாம் செய்யாதவங்க கூட இந்த மகாலட்சுமி தாயருக்கு நான் சொன்னேன் இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவீங்க அந்த பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் பிறக்கும் வருமானம் வரதுக்கான வழிகள் பிறக்கும் எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலுமே அதை சமாளித்து அதை அடைக்கிறதுக்கான வழி உங்களுக்கு பிறக்கும் ஏன்னா பணம் கையில் தங்கினா மட்டும்தான் அவங்களால அந்த கடன் பிரச்சனையும் வந்து ஒரு வழி கட்ட முடியும் இந்த வருமானம் இல்லை கடன் பிரச்சனை மட்டும் அப்படியே இருக்குது நம்மளுக்கு வந்து தினம் தினம் அந்த குடும்பத்தை நடத்துகிற சூழ்நிலையே கஷ்டமாக இருக்குது இதில் எங்கேருந்து கடன் அடைக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாமே மாறும் இப்போது நான் வீடியோட எண்ணில் உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு டிப்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்கேன் குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் இதை செய்யணும் ஏன்னா இன்றைய தினம் அமாவாசை அமாவாசையில் பசுக்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தானம் கொடுக்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும் இந்த பசுக்களுக்கு இன்றைக்கி குறிப்பிட்ட இந்த அமாவாசையில் ஏன் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் வந்து பித்ருக்களுக்கு வந்து எப்படி நீங்கள் ஒரு படையல் எல்லாமே வச்சு ஒரு வழிபாடு செய்கிறீங்க அதே அளவுக்கு லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த பசுவுக்கு நீங்கள் இன்றைக்கி தானம் கொடுக்கறதுனால உங்களுக்கு எப்பேற்பட்ட அந்த கடன் பிரச்சனை பாவங்கள் இருந்தாலுமே போயிடும் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளேயே பசுவுக்கு நீங்கள் இரண்டு வாழைப்பழமும் கொஞ்சம் சிறுபருப்பு பருப்பு வெள்ளம் இதை கலந்து அந்த பசுவுக்கு கொடுங்க இந்த சிறுபருப்பு பருப்பு நீங்கள் தானம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலேருந்து அப்படியே தூக்கி போட்டுரும் நீங்கள் தினமுமே இதை செய்யலாம் தினமும் செய்ய முடியாதவங்க அமாவாசை தினத்தில் மட்டும் இதை செய்யுங்க அமாவாசை தினங்களை இந்த மாதிரி பசுக்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும் எல்லா தேவர்களும் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு நீங்கள் இந்த நாளில் செய்கிற அந்த தானம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த கடன் பிரச்சனை இந்த சிறு பருப்புக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது எவ்வளோ நீங்கள் சிறுபருப்பு தானம் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு கடன் குறையும்னு சொல்லியிருக்கேன் இந்த சிறு பருப்பு வெள்ளம் நீங்கள் ஊற வச்சும் கொடுக்கலாம் அப்படியே வந்து வாழையலாம் மடிச்சும் கொடுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இது முடியாதவங்க அட்லீஸ்ட் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் ஆச்சு வாங்கி இன்றைய தினம் பசுக்களுக்கு கொடுங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கடன் பிரச்சனை குறையணும்னு சொல்லிட்டு மனதார வேண்டிட்டு அதுக்கப்புறம் பசுவுக்கு கொடுத்துட்டு முடிஞ்சவங்க பசுவோட பின்பகுதி லக்ஷ்மி தேவி அங்கே தான் இருக்காங்க அந்த பின்பகுதியை தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க இந்த டிப்ஸை நீங்கள் வந்து தினமும் முடிஞ்சவங்க தினமும் ஃபாலோ பண்ணலாம் முடியாதவங்க அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் படிப்படியாக உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும் அதை நீங்கள் கூட பார்ப்பீங்க எல்லா பரிகாரங்களும் செஞ்சுட்டு நான் சும்மாவே இருப்பேன் எனக்கு வந்து கடன் குறையணுனா கண்டிப்பாக குறையாது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சியை கண்டிப்பாக போடுங்க அந்த பலன் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இன்றைய தினம் இந்த குபேர அமாவாசையில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்க அதையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க செய்யாதவங்களும் நான் சொன்னேன் இந்த மகாலட்சுமி தாயருக்கு பச்சரிசி துவரம்பருப்பு சேர்த்து ஒரு தீபம் ஏற்றி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த தீபத்தை இன்னைக்கு ஏற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற நிலையை கண்டிப்பாக அடைவீங்க செல்வம் உயரும் வீட்டில் இருக்க அந்த பிரச்சனையும் சரியாகும் அதே மாதிரி பசுவுக்கு நான் சொன்ன இந்த தானத்தையும் கண்டிப்பாக முடிஞ்சவங்க கொடுங்க முடியாதவங்க இன்றைய தினம் கொடுக்க முடியலன்றவங்க தொடர்ந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கிக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுதோ அப்போ எல்லாமே கொடுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை எப்படி குறைஞ்சது எப்படி நம்ம அடைச்சோம் நீங்களே வந்து சாக்கா அளவுக்கு கண் கூட அந்த பலனை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி